நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் 9 நாட்களாக நீடித்த அமளியால் மக்கள் வரிப்பணம் 133 கோடி ரூபாய் வீணடிக்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. ஜூலை 19ஆம் தேதி தொடங்கிய நாடாளுமன்றம் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை நடப்பதாக இருந்தது. ஆனால் பெகாசஸ் உளவு பிரச்சினை, வேளாண் சட்டங்கள் போன்ற பிரச்சினையால் எதிர்க்கட்சிகள் அவையில் பிரச்சினை கிளப்பின. முதலில் பெகாசஸ் பிரச்சினை குறித்து விவாதம் நடத்திவிட்டு இதர பணிகளை பிறகு தொடர வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் நிபந்தனை விதித்தன. இதற்கு மோடி அரசு மறுப்பு தெரிவித்ததால் பிரச்சினை நீடித்து வருகிறது. 9 நாட்கள் நடைபெற்ற அவையில் 17% நேரம் மட்டுமே அலுவல் பணி நடந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளிக்கு மத்தியில் இரு அவைகளிலும் தலா 5 மசோதாக்கள் மட்டுமே நிறைவேற்றப்பட்டன. நாடாளுமன்றத்தில் இதுவரை 107 மணி நேரம் நடைபெற வேண்டிய பணியில் வெறும் 18 மணி நேரம் மட்டுமே அலுவல் நடைபெற்றது. ஒத்திவைப்பு காரணமாக 89 மணி நேரம் நாடாளுமன்ற பணிகள் நடைபெறவில்லை. இதனால் மக்களின் வரிப்பணம் 133 கோடி ரூபாய் வீணடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மாநிலங்களவையில் பணிகள் நடைபெற வேண்டிய 53 மணி நேரத்தில் 11 மணி நேரம் மட்டுமே இயங்கியுள்ளது. மாநிலங்களவையில் மொத்த பணிகாலத்தில் 21% நேரம் மட்டுமே பணிகள் நடைபெற்றுள்ளது. மக்களவையில் 54 மணி நேரம் நடைபெற வேண்டிய பணியில் வெறும் 7 மணி நேரம் மட்டுமே பணிகள் நடந்துள்ளன. மக்களவையில் மொத்த பணிகாலத்தில் 13% நேரம் மட்டுமே பணிகள் நடைபெற்றுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.